இந்த நெல்லிக்காய் இருக்குல்ல, இந்தியன் கூஸ்பெரின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஒரு அபரிதபீரமான சக்தி இதில் இருக்குது. அவ்வளோ சத்து இருக்கிறது தான் நான் அப்படி சொல்கிறேனே. இதில் வந்து வைட்டமின் சி இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அது இல்லாமல் முடி அடர்த்தியாக வளரும். இது நிறைய தினமும் இதை சாப்பிட்டா ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். இந்த மாதிரி பல விஷயம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணது கம்மி, இதுக்கப்புறமும் நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாமே நிறைவாக இதில் இருக்குது. இதை டெய்லி சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. நம்ம கடைகள்லாம் பார்த்துருப்போம், தேன் நெல்லிக்காய் அப்படின்றது, அது சுகரில் போட்டு பண்ணுறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம், ஒரு மூணு விதமாக இது பண்ணுவாங்க. நான் ஒரு விதமாக இன்றைக்கி காட்டுறேன். அது காட்டும்போதே மற்ற ரெண்டு விதமாக எப்படி பண்ணுறாங்கன்றத சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப சுலபம் தான். இது இந்த மூணு ஸ்டைலுமே நான் ஒன்று காட்டுறேன், மற்ற ரெண்டையும் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணும்போதே நான் சொல்லி காட்டிடுறேன். என் அன்பு வணக்கம். சூப்பரான இந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த சாம்பார் பொடி இது பாருங்களேன், எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் அதை வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னி ஆர்டரை அன்னன்னிக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். அதனால் தனித்துவமாக உங்கள் வீட்டுக்கே பிரத்யேகமாக அரைச்ச மாதிரியான டெக்ஸ்சரும் ஃபீலும் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். இது வந்து ஹைப்ரிட் நெல்லிக்காய். உங்களுக்கு வந்து நாட்டு நெல்லிக்காய் கிடச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. எனக்கும் நாட்டு நெல்லிக்காய் தான் பார்க்கணும்னு நினச்சேன், பட் எல்லாமே ஹைப்ரிட்டாக தான் இருந்துச்சு. பட் இது ஆல்சோ குட். பட் நாட்டு நெல்லிக்காய் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இது நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு கால் கிலோ எடுத்து இட்லி ஸ்டீமரில் வச்சு நான் ஸ்டீம் பண்ணிக்க போகிறேன். நான் சொன்ன மற்ற ரெண்டு மெத்தடு, இந்த மெத்தடு, எல்லா மெத்தடுக்கும் இந்த ஸ்டெப்பு காமன் தான். இதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். சில பேர் வந்து தண்ணிக்கு இந்த கீழே வந்து இட்லி ஸ்டீமரில் வந்து தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லையா, சில பேர் இதுக்கு பால் ஊற்றி பாலில் ஸ்டீம் பண்ணி கூட சில பேர் பண்ணலாம். பட் ஸ்டீம் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு 6-10 நிமிஷம். நான் 10 நிமிஷம் நல்லாவே பண்ணிக்கிறேன், ஒரு நல்ல ஸ்டீம் ஆகட்டும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இந்த ஃபோர்க்கால் இதை குத்திக்கலாம். இப்படி 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 ஒரு 3-4 இடத்துல இந்த ஃபோர்க்கால் இப்படி குத்தி ஒன்று ஒன்றா இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை 1/4 கிலோவுக்கு மேலேயே இது இருக்கும். நீங்கள் பார்த்தா தெரியும் அவ்வளோ நெல்லிக்காய் இதில் இருக்குது. நான் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் எப்போதும் பண்ணுற மாதிரியான மெத்தடில் ஒரு 1/4 கிலோ நான் பண்ணிடுறேன். மிச்சம் இருக்க 1/4 கிலோவை நான் வந்து மற்ற 2 மெத்தட்ஸ் இருக்குதுன்னு சொன்னல, அதை வந்து டெமோ பண்ணி காட்டுறதுக்கு வசதியாக இருக்கும்ல, அதுக்காண்டி நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கிலோ. ஸோ மொத்தமாக எங்கிட்ட 1/2 கிலோ இருக்குது. ஸோ 1/4 கிலோ இப்போ நான் இந்த நம்ம இன்றைக்கி பண்ணுற மெத்தட், நான் காட்ட போகிற மெத்தடுக்கு முதல்ல நான் ஃபோக்கில் குத்தி போட்டுக்கிறேன். எல்லாத்துக்குமே ஆக்சுவலாக வந்து குத்தி தான் போடணும். ஸோ முதல்ல நான் அதெல்லாம் பண்ணிடுறேன். இதில் வந்து சர்க்கரை வந்து நான் வந்து 1/2 கிலோ சேர்க்குறேன். ஏன்னா 1/2 கிலோ நெல்லிக்காய் இருக்குது, 1/2 கிலோ சேர்த்துக்கிறேன். இது கம்மியாக கூட சேர்க்கலாம், ஆனால் எவ்வளோ வெயிட்டோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சேர்க்கறது தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். ஸோ நான் இதில் வந்து என்கிட்ட ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஸோ நான் அதை போட்டுட்டேன். போட்டு இதை நல்லா இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தாலே தெரியும் அதோடய நெல்லிக்காயில் இருக்க மாய்ஸ்சரெலாம் அந்த சுகர் வழியாக வெளில வந்துட்டுருக்கு நாட்டு சக்கரை மூலமாக. ஸோ இதில் நான் மொத்தமாக போட போகிறதில்ல, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் பாதியை இந்த சர்க்கரையோடு நான் இதில் சேர்த்துக்கிறேன். வச்சுட்டு இதில் கொஞ்சமாக, அதாவது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் 4 டேபிள்ஸ்பூன் தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், அதுவே போதுமானது. கேஸை ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு 30 மினிட்ஸ் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மிச்சம் இருக்கிற நெல்லிக்காவை நம்ம ஆல்ரெடி சுகரில் போட்டு வச்சுருக்கோம். இதை என்ன பண்ணுன்னு சொல்கிறேன், எனக்கு இந்த சர்க்கரைலாம் எதுவுமே வேண்டாம், இது தேன் ஹனி தேன் மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு வேணும்னா ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் அந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காவை நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி பாட்டிலில் எல்லாத்தையும் க்ளீனாக தண்ணியே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் வைப் பண்ணி வச்சது. இதை எல்லாத்தையும் இப்படி போட்டுட்டு இதில் தேனை முழுக்கமாக, தேனை ஃபுல்லாக அது மூழ்கிற அளவுக்கு தேனை ஊற்றிக்கணும். போட்டு முழுசாக அந்த இது முழுகிற அளவுக்கு போட்டு இப்படி மூடி வச்சிடலாம். இந்த துணியை அது மேலே வச்சு இப்படி போட்டு நல்லா கெட்டிக்கலாம். இந்த பூடியை போட்டு லேசாக இப்படி மூடி வச்சுடுங்க. இது அப்படியே ராத்திரிலாம் இப்படியே இருக்கட்டும். காலையில் ஒரு 10 மணி இருக்கிறபோது இந்த மூடியை மட்டும் இப்படி தனியாக எடுத்துகிட்டு இதை வெயிலில் வச்சுருங்க. ஒரு 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இந்த துணியோடு அப்படியே வெயிலில் வைங்க. இப்படியே வச்சு வச்சு ஒரு 7 நாள் வச்சு எடுத்திங்கன்னா 8வது நாள்
இருந்து இந்த நெல்லிக்காவை யூஸ் பண்ண முடியும். இதில் தண்ணியோ விரலோ படாமல் இருந்ததுன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் இது கிடையாது. இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் ஒரு மெத்தட் ஆல்ரெடி ஒன்று ஆயிட்டுருக்கு, அப்படியே லேசாக சிம்மருதா, அப்பப்போ இதை கிண்டி விட்டுக்கணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். ஓகே, இது அப்படியே ஆயிட்டுருக்கட்டும். இப்போ நான் இந்த மிச்சம் இது இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இதுவும் இதே மெத்தடு தான். இது அப்படியே கவர் பண்ணி ராத்திரிலாம் அப்படியே விட்டுரும். இப்போயே பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது அப்படியே அதுலேருந்து மாய்ஸ்சர் அதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது எப்படியே இருக்கும், நீங்கள் இதை அப்படியே ராத்திரி ஃபுல்லாக இதை விட்டுட்டு காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஜூஸோடு இது அப்படியே இது இருக்கும். அப்போது இந்த இந்த ஜூஸோட இந்த சக்கரை ஜூஸோட இந்த நாட்டு சக்கரை ஜூஸோட இந்த இது இருக்கும், நெல்லிக்காய் இருக்கும். அதை நம்ம காலையில் எடுத்து ஒரு தட்டில் போட்டு வெயிலில் வச்சு ஒரு 10 மணிக்கு வச்சோன்னா 5 மணிக்கு நம்ம எடுத்துடணும். இதே ப்ராசஸ் தான், இதில் பண்ண ப்ராசஸ் இதே தான். அந்த தட்டில் போடும்போது மேலே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெள்ளைத்துணி போட்டு கவர் பண்ணிக்கணும். ஏன் இதுலேயும் இதுலேயும் வெள்ளைத்துணி போட்டு கவர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா, தூசி எதுவும் படாமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா பட்டா சுகரு அந்த ஸ்டிக்கினஸ் இருக்கும், நல்லா ஒட்டிக்கும், அந்த தூசி வராது. இந்த மாதிரி போட்டுட்டால் தூசி எதுவும் அதில் படாது. ஸோ இந்த மாதிரி இதையும் அதே மாதிரி காலையில் 10 மணிக்கு வச்சு சாயந்தரம் 5 மணிக்கு எடுத்துகிட்டு நெல்லிக்காய் திருப்பி இதே சிரப்பில் போட்டுடணும். அப்புறம் காலையில் எடுத்து இதே திருப்பி ரிப்பீட், இதே சேம் திங் 7 டேஸ் நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா இதுவும் ஃபென்டாஸ்டிக்காக 8வது நாள்லேருந்து இது நல்லாவே இருக்கும். ஸோ இது இந்த 8வது நாளுக்கு அப்புறம் இந்த ஜூஸை என்ன பண்ணுறது, இந்த ஜூஸை தனியாக எடுத்து வச்சுட்டு முழுமையாக தேனை ஊற்றி வச்சும் நம்ம பண்ணலாம். பாதி இந்த நாட்டு சக்கரை அந்த ஜூஸையும் இதையும் மிக்ஸ் பண்ணியும் வைக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ இந்த ரெண்டு மெத்தடும் இதை இப்படி தான் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் இதை சொல்லிட்டேன். இப்போ நான் இது வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் நான் சொன்னேன், இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆல்ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 20 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தேன், 25 நிமிஷம் ஆகிடுச்சு, இன்னும் 5 நிமிஷம் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 நிமிஷத்தில் நான் ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு இந்த இது யோசனை வந்துச்சு, இந்த பெரிய இதுலேயே காட்டணும், எடுத்து வச்சுட்டு இந்த பெரிய இதுலேயே தான் போடணுமா அப்படின்னு. நான் மிக்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணது தான் இந்த மிக்சிங் போலு. நீங்கள் வந்து இதை ஒரு சின்ன போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க, அப்போ தான் திருப்பி எடுத்து போடும்போது அது நல்ல அந்த ஜூஸ்லேயே மூழ்கி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டா அப்போ தான் அது நல்லா இருக்கும். ஸோ இதை நான் விட்டுட்டேனோன்னு ஒரு இது இருந்துச்சு, அது ஒன்று. 5 நிமிஷம் ஆகிடுச்சு, இதை நம்ம என்ன பார்த்துருவோம். எவ்வளோ சூப்பராக க்ளாஸியாக கோட் ஆகிருக்கு பாருங்களேன், வா இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து ஆல்ரெடி தேன் ஊற்றி வச்சுருக்கேன், அந்த பாட்டில்லையே இந்த நெல்லிக்காவை நான் எடுத்து போட்டுக்கிறேன். இதை பார்த்தா ஒரு குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்கும், குலாப் ஜாமுன் சிறப்பில் போடுற மாதிரி இது இருக்கும். இது அமேசிங் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இது இருக்கும். கருத்த உடல் மினுமினுக்க, பெருத்த உடல் சிறு சிறுக்க, இதை சாப்பிட்டா நடக்கும். ஏனோ இட்ஸ் அ சச் எ வண்டர்ஃபுல் திங். பிடிச்சிருக்குல்ல, அப்போ என்ன பண்ணும், ஷேர் பண்ணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர்.